சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை கூட உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இணையதளத்தில் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய், இந்த ஆராதனை நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கர்த்தர் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. நம்முடைய வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 92 சங்கீதம் 1-3 வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே முது கிருபையும் இரவிலே முது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை துதிப்பது தான் நமக்கு நலம், கர்த்தரை ஆராதிப்பது தான் நமக்கு நலம். ஏனென்றால் அவருடைய வேதம் அதை தான் சொல்லியிருக்கிறது. கர்த்தரை துதிப்பது நமக்கு உயர்ந்தது, கர்த்தரை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியம், தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு நலமானது, தேவனுக்கு இஷ்டமானது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களை அவரும் கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து நாம் எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதித்து இந்த சிறு பிள்ளைகள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தேவனுடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நாம் இணைந்து இந்த நேரத்தில் முதல் பாடலாக உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எஸ் எல்லாரும் ஆமென். எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எஸ் லார்ட், உம்மை. ஹல்லேலூயா. Hey.
வைத்து பயன்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! எவ்வளவு அன்புள்ள தேவன். Hallelujah!
ஆண்டவர் மகிமையின் தேவன் ஆண்டவர் மன்னாதி மன்னர் அன்பின் சொரூபி ஆதியின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அன்பரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா எஸ் Thank you for your strength. Thank you, Lord. Yeah. Every Masha Bala 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 Badudari Bala Ba Every Gashan Duda Bala Badudari Ba Apti Nam Devne Oru Paadale Kooda Paadi Devne Aaradhi Kooma Nengal Engalodu Inaindhu Aaradhi Inge ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார் கட்டுகள் உடையும் வியாதியோடு இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவீர்கள் ஹல்லேலூயா உங்களுடைய படுக்கைகளை கர்த்தர் மாற்றி போடுவார் கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அற்புதங்களை செய்வார் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை விலக்கி தீமைக்கு விலக்கி உங்களை விசாலமான இடத்துல கொண்டு உங்களை நிறுத்துவார் ஹல்லேலூயா ஏனென்றால் நாம் நம்முடைய தேவன் அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனால் மட்டும்தான் அதிசயங்களை செய்ய முடியும் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் அடுத்ததாக நாம் தேவனை பாடி துதிப்போமாம் தேவனை ஆராதிப்போம் கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எத்தனை நாட்களாய் நீ ஒரு நன்மைக்காய் எதிர்பார்த்து அப்பா இந்த நன்மைக்காய் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி இந்த நேரத்துல இந்த ஆராதனை வேளையில நீங்க கேட்பீங்களா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் நிச்சயமாக முடிவு உண்டு அருமையான தேவனுடைய மகனே மகளே சகோதரனே சகோதரியே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரே கேஷா பாபா நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய் எந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறான் நிச்சயமாக முடி உண்டு நீ கர்த்தருக்காய் காத்திருப்பதனால் மகனே மகளை வெட்கப்பட்டு போவதே இல்லை ஹல்லேலூயா ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் கர்த்தருக்கு காத்திருப்போ அவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார் ஒருவேளை தாமதமாகிறதா அதற்காய் காத்திரு அது பொய் சொல்லாது அவருடைய வாக்கு ஒரு நாளும் பொய் சொல்லாது ஹல்லேலூயா காத்திரு மகனே காத்திரு மகளே கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் எஸ் நிறைவேற்றுவா
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான மகனை மகளே, என்னுடைய வாழ்க்கையை நீ சொல்லியிருக்கலாம், நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். நான் எல்லாத்தையும் இழந்துவிட்டேன், எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன். இதை நான் எப்படி திருப்பி பெற்றுக் கொள்வேன்? என்னுடைய உறவுகள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள், என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை கடைசி வரை அவர் நடத்தி செல்வார். அவருடைய அன்பு உனக்கு போதும். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Yes. அப்பா, நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்யும் வரை நான் உம்மை விட்டு விட மாட்டேன். அப்பா, எனக்கு நீர் அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை செய்யுங்க, தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அதை கத்த திரும்ப அவர் திரும்ப தருவார் என்று, அவர் இந்த நேரத்தில் அவர் தருவார் என்று நீ விசுவாசித்தா என்றால் அது அப்படியே நடக்கும். விசுவாசி, தேவனுடைய வார்த்தை விசுவாசி. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. ஓ, நீ கர்த்தருக்காய் காத்திருப்பதனால் அருமையான மகனை மகளை நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உன் தலையை அவர் உயர்த்த போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். கலங்காதே, பயப்படாதே, உன்னோடு உன்னுடைய தேவன் இருக்கிறார். Thank you, Holy Spirit. அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பே, காத்திருப்பே, காத்திருப்பே.
உங்களை சமர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.